கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த் மேக்ஸ் புக்கில் டேம் ஒன்றுல எண்ணியல் டாபிக்கில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒரு முழுவை ஏழாழ் வகுக்க ஈவாக மைனஸ் மூணு கிடைக்கிறது அந்த முழுவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதோட ஆன்சர் போட போகிறோம் ஒரு முழு அது என்னென்னு எனக்கு தெரியலை அதனால நான் எக்ஸுன்னு வச்சுருக்கேன் அதை என்ன பண்ணணும் ஏழாட வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிதான் ஈக்குவல்டு மைனஸ் மூணுன்னு கிடைக்கிது ஓகேங்களா இப்போ நான் எனக்கு எக்ஸு மட்டும் வேணுங்கிறானா எக்ஸு இந்த சைடு வச்சுருக்கேன் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இங்கே வகுத்தில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா பெருக்கல்ல போயிடும் ஓகேங்களா இங்கே வகுத்தில் இருக்கிறது இங்கே பெருக்கல்ல வந்துருச்சு ஓகேங்களா அப்போது எக்ஸு ஈக்குவல்டு மைனஸ் மூணையும் ஏழையும் பெருக்கணும் மூவேலி இருபத்தி ஒன்று இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் ஓகேங்களா அப்போது அந்த எக்ஸ்க்கு அந்த நம்பர் என்ன அப்படின்னா மைனஸ் இருபத்தி ஒன்று சம் என்ன அப்படின்னா எழுபத்தி ப்ளஸ்ஸு மைனஸ் அன்ட்டு மைனஸ் பாக்ஸு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுருக்காங்க ஈகுவல் டு எழுபத்ரெண்டு என்னும் சமம்பாட்டில் கேள்விக்குறியை நிறைவு செய்யும் என்னை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுபத்ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் அஞ்சு மைனஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு எழுபத்ரெண்டு ஓகேங்களா எழுபத்ரெண்டு அப்படியே வச்சுருக்கேன் இது ரெண்டு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி இருக்கனால இங்கே என்ன வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ் வரும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு போகிறேன் எழுபத்ரெண்டை வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வரேன் சரிங்களா அப்போது இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது என்னவாக மாறிடும் மைனஸ் எழுபத்ரெண்டாக வருது இங்கே இருக்க மைனஸ் ப வந்து இந்த சைடு போகும்போது மாறிடும் ஓகேங்களா இது வந்து இங்கே வரும்போது மைனஸில் மைனஸில் வந்துடும் இது இங்கே இருக்கிறனால இந்த சைடு சைடு போகும்போது போகும்போது ப்ளஸ்ஸாக ப்ளஸ்ஸாக ஓகேங்களா அதாவது இருக்கிறது அந்த மைனஸாக மாறிடும் ஓகேங்களா 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 இருக்கிறது அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் இது இங்கே உள்ள நம்பர் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் மாறிடும் இங்கே உள்ள ப்ளஸ் இந்த சைடு போச்சுன்னா மைனஸாக ஓகேங்களா இப்போ இப்போ என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு இருக்குது இங்கே மைனஸ் எழுபத்ரெண்டு இருக்குது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படி கேன்சல் பண்ணலை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுபத்ரெண்டில் எழுபத்ரெண்டை மைனஸ் பண்ணிவிட்டு ஜீரோ தான் வரும் சரிங்களா ரெண்டில் ரெண்டு போச்சு ஜீரோ ஏழு ஏழில் ஏழு போச்சுன்னா ஜீரோ ஓகேங்களா ஒரே நம்பர் இல்லை ஒரே நம்பராக வந்து குறி வேறு வேறையாக இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது ஜீரோ ரெண்டு ஜிரிச்சு மீது என்ன இருக்குது மைனஸ் அஞ்சு ஈக்குவல் இந்த பாக்ஸ் ஓகேங்களா அப்போ அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரணும் அப்படின்னா மைனஸ் அஞ்சு வரணும் ஓகேங்களா அதோட அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா மைனஸ் அஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கூடுதல் பூஜ்ஜியம் வருமாறு பத்து ஜோடி ஓரிலக்க முழுக்களை எழுத முடியுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க எழுத முடியும் சரிங்களா ஏன்னா அப்படின்னா ரெண்டையும் ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா அதோட ஜீரோ வரணும் ஆனால் அது ஒற்றைப்படைய நம்பராக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒன் டிஜிட் நம்பர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க மைனஸ் ஒன் அப்போ இத ரெண்டையும் கூட்டினாமிக்க ப்ளஸ் ஒன்னை மைனஸ் பண்ணிட்டாம ஜீரோ அதே மாதிரி மைனஸ் ரெண்டில் ப்ளஸ் ரெண்டை மைனஸ் பண்ணிட்டா ஜீரோ மைனஸ் மூணுல ப்ளஸ் மூணு ஜீரோ மைனஸ் அஞ்சில் ப்ளஸ் அஞ்சு மைனஸ் பண்ணிட்டா ஜீரோ மைனஸ் ஆறில் ப்ளஸ் ஆற மைனஸ் பண்ணிட்டேன் ஜீரோ மைனஸ் ஏல ப்ளஸ் ஏழு மைனஸ் பண்ணேன் ஜீரோ மைனஸ் எட்டில் ப்ளஸ் எட்டை ஜி மைனஸ் பண்ணேன் ஜீரோ மைனஸ் ஒன்பதுல ப்ளஸ் ஒன்பதை மைனஸ் பண்ணிட்டேன் ஜீரோ ஓகேங்களா டென் வந்து போடக்கூடாது ஏன் அப்படின்னா அது ஈரிலே எண் அதாவது டூ டிச்சிங் நம்பர் ஓகேங்களா நைன் வரையும் ரைட் பண்ணிக்கணும் இதில் ஏதாச்சும் அஞ்சுதான் எழுதிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா பி க்குவல் டு மைனஸ் பதினஞ்சு மட்டும் க்யூ ஈக்குவல் அஞ்சு எனில் பி மைனஸ் க்யூ வகுத்தல் பி ப்ளஸ் கியூவை காண்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா டு மைனஸ் பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க q ஈக்குவல் டு அஞ்சு ஓகேங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பி மைனஸ் க்யூ பை பி ப்ளஸ் கியூ ஓகேங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கப்படுறோம் அப்படின்னா பி மைனஸ் க்யூ கண்டுபிடிக்கப்படுறோம் பிக்குப் பொதுவாக மைனஸ் அவங்க கொடுத்துருக்காது இங்கே உள்ள மைனஸ் க்யூவுக்கு பதவ அஞ்சு கொடுத்துருக்காங்க மைனஸ் பதினஞ்சையும் மைனஸ் கூட்டினா நம்மளுக்கு என்ன அப்படின்னா குறி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டிக்கணும் அதே சிம்பிள் போட்டுக்கணும் அஞ்சையும் அஞ்சையும் கூட்டினா பத்து பத்துக்கு ஜீரோ மீதம் ஒன்று ஒன்றே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு இங்கே என்ன குறி இருக்குது மைனஸ் இருக்குது மைனஸ் இருபது ஓகேங்களா அப்போ பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் அப்படின்னா பிக்கு பொதுவாக மைனஸ் பதினஞ்சு பிக்கு பிக்கு புதுவாக என்ன அப்படின்னா அஞ்சு இங்கே உள்ள ப்ளஸ் ஓகேங்களா அப்போது மைனஸ் பதினஞ்சில் அஞ்சு போச்சுன்னா என்ன அப்படின்னா அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா ஜீரோ இங்கே உள்ள ஒன்று இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னா பதினஞ்சு பெருசு பதினஞ்சுக்கு என்ன சிம்பிள் இருக்குதுன்னா மைனஸ் இருக்குது அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா மைனஸ் பத்து ஓகேங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடும் பி மைனஸ் க்யூ கண்டுபிடிச்சிடும் பி ப்ளஸ் கியூ கண்டுபிடிச்சிடும் இப்போ ரெண்டையும் வகுத்து போட வேண்டியது தான் சரிங்களா பி மைனஸ் கியூ பை பி ப்ளஸ் க்யூ இதுதான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஈக்குவல்ட்டு பி மைனஸ் க்யூ என்ன கண்டுபிடிச்சோம் மைனஸ் இருபது பி ப்ளஸ் கியூ என்ன கண்டுபிடிச்சோம் மைனஸ் பத்து ஓகேங்களா இந்த மைனஸுக்கும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிரும் ஒரு பத்து பத்து ரெண்டு பத்து இருபது ஓகேங்களா அப்போ பி மைனஸ் கியூ பை பி பிளஸ் கியூவோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டு பிளஸ் ரெண்டு ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ